ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா, ஏற்காடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு போகலான்னு பிளானில் வச்சுருந்தோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஏற்காடு போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து திருப்பதி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு திருப்பதி அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இயர்லி ஒன் டைமாக இல்லை டூ த்ரீன்னு எப்படின்னு லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டேன். சரி, 22 ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 முடிஞ்சிருச்சு, இன்னும் போகவே இல்லை. சரி, இந்த வாட்டி எப்படியாவது போயிட்டு வந்துடணும், இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளே எப்படி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் லாஸ்ட் மந்த்தே போகிறத பிளானில் இருந்தோம். என்ன பிரச்சனைனா, இது ஃப்ரீ தரிசன் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணல. நாங்கள் புக் பண்ணலான்னு பார்த்தா நாங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுறதுக்குள்ளே டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுது. சரி, ஓகே, இயர்லி மார்னிங் வந்து அங்கே ஃப்ரீ தர்சன் டிக்கெட் கொடுப்பாங்க டைம் ஸ்லாட் போட்டு. சரி, அது போய் பார்க்கலாம், அது போய் ட்ரை பண்ணுவோம், போயிட்டு பார்த்துட்டு எப்படியாவது நாளைக்கு திருப்பதி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:50 ஆக போகுது. இப்போ ஒரு 10:30 அந்த மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். 4 அங்கே ஃப்ரீ தர்சன் டிக்கெட் கொடுப்பாங்க, அது ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்படியும் அங்கே ஒரு 3:30 அந்த மாதிரி இருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போயே ஒரு 11 கிளம்பணுன்னா அங்கே எப்படியும் ஒரு 12:30 போயிடுவோம். 11 ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும். 12:00 1:30 மேக்ஸிமம் போயிடுவோம். போயிட்டு ஒரு 1.5 தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகலாம் அப்படின்னு பிளான். ரெண்டாவது வந்து டிக்கெட் இருந்தால் தான் மலை மேலேயே அலோவ் பண்ணுவாங்க, அதனால் எப்படியாவது டிக்கெட் வாங்கிடணும். வாங்கிட்டு நம்ம போய் திருப்பதி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடணும்னு பிளானு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போகிறது வந்து நம்ம பைக்கில் தான் போகிறோம். இந்த வாட்டி நம்ம லாஸ்ட் டைம் ஏற்காடு போவையில் பார்த்தோம் இல்லையா, ஃப்ரெண்டு வெஸ்ட்லி வந்தார் இல்லையா, அவரும் நானும் தான் இந்த வாட்டியும் போகிறோம். ஸோ ரெண்டு பேரும் போயிட்டு பைக்லேயே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே கா, வீட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம மரமல் நகர் போகிறோம். அவர் வெஸ்ட்லி வந்து மரமலை நகரில் தான் இருக்கார். அவரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பைபாஸில் தான் இப்படி போகணும். அவர்கிட்ட வெஹிக்கிள் இல்லாததுனால நம்ம போய் அவரை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப பூந்தமல்லி அந்த ரூட்டில் தான் உள்ளே போகிறோம். இதுவரைக்கும் நம்ம மோஸ்ட்லி நைட் டைம் ஆனால் இந்த டைம்லலாம் எப்பயுமே வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் வருவோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் தான், ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு. பரவாயில்ல, திருப்பதியெல்லாம் இதுக்கு முன்னாடி விடிய காலையில் கிளம்பி போவேன். எப்பயுமே ஒரு 3-4 போவேன். ஏன்னா ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருவேன். புக் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 போவோம். திரும்ப வந்து ஒரு 11-12 வந்துடுவோம். ஆனால் இந்த வாட்டி என்ன அப்படின்னா, வீடியோ எடுக்கிறோம், விலாக் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால எப்படியாவது 4 போய் டிக்கெட் எடுக்கிறதுனால எப்படியும் ஒரு 10-11 டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் தான் வரும்னு நான் நம்புகிறேன். அப்படி 10-11 ஸ்லாட்டில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 12:00 வெளில வந்துடலாம். மேக்ஸிமம் 2 தான். அந்த 2 முடிச்சுட்டு நாம் அதுக்கப்புறம் அங்கே மலைக்கு மேலேயே சில இடம், இது வரைக்கும் நிறைய இடம் இருக்குது, அந்த ஏதோ பாதம் அது சம்திங் எதோ சொல்கிறாங்க. நான் இப்போ அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் போனது கிடையாது. நேராக இதுக்கு திருப்பதி போவோம், தரிசனம் பார்ப்போம், நேராக கிளம்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவோம். நேராக வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு போயிடுவோம். அப்படி எல்லா இடத்து டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துருவோம். ஆனால் நாளைக்கு வந்து அங்கேயே மலை மேலேயே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது இந்த பிரிட்ஜு, இது அந்த வீட் டிவைடர்லேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால அப்படி இருக்கும், கீழே ஆனால் நல்லா ஃப்ரீயாக தான் போகுது. ஸோ அதனால் நம்ம இப்படியே சுற்றி போவோம். அப்படி மேலே நின்று ஒரு 1/2 நின்றுட்டு போகிறதுக்கு இப்படியே போய் வண்டலூர் பிரிட்ஜில் யூ-டர்ன் போட்டோம்னு வச்சுக்கோங்க. யூ-டர்ன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அப்புறம் மேலே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கையில் இருந்த டிராஃபிக் அப்படியே தான் இருக்குது, இன்னும் டிராஃபிக் குறையவே இல்லை. ஃபுல்லாக வண்டலூர் ஜூட்டை தான் லெஃப்டில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த பக்கம்லாம் ரோடு செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஒரு போலீஸ் மறிக்கிறாரு. ஹெவி வெஹிக்கிள்லாம் அப்படி அனுப்ப மாட்டுறாங்க, சைடில் தான் போக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெவி லோடுனால தான் இங்கே டிராஃபிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெவி வெஹிக்கிள் எதையுமே வந்து ஸ்ட்ரைட்டாக அனுப்பலை, ஃபுல்லாக டிவைட் பண்ணி சைடில் சர்வீஸ் ரோட்டில் அனுப்புகிறாங்க. பாருங்கள் ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள். ஐயோ பாவம், எத்தனை 3:00 வந்தாங்களோ தெரிலையே. ஆனால் எப்பயுமே அலுப்பு பட்டுக்கிட்டு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு நான் அப்படியே டிராஃபிக்லேயே பொறுமையாக வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி என் நல்ல நேரம், சரி வெயிட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, அவர் வேறு கிளம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவன் அப்படியே சுற்றியே போயிடுவோம்னு நினச்சேன் பாருங்கள். அந்த நல்ல நேரம் நல்ல வேலை டிராஃபிக்கில் சிக்காமல் ஒரு 5 வேஸ்ட் பண்ணாலும் சுற்றி வந்துட்டேன். அதுக்குள்ளே மாட்டிருந்தால் 1/2 காலியாகிருக்கு.
ஆல்மோஸ்ட் எஸ்ஆர்எம் வந்துட்டோம். ஆனால் என்னன்னு தெரில, டிராஃபிக்காக இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. சைடில் வேறு இந்த ஃபுல்லாக பள்ளம் தூண்டி போட்டிருக்காங்களா, சைடில் சர்வீஸ் போட போகிறவங்க கூட இதில் தான் போகிறாங்க சைடில் ஓரமாக, அதனால டிராஃபிக் ஆகுதான்னு தெரில. கரெக்டாக அந்த சிக்னல் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு, அதை தாண்டினோன்னு தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. சைடில் ஆகிற சிக்னல் வரைக்குமே செம்ம டிராஃபிக்கு, அதை தாண்டினோன்னு கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாகிடுச்சு. கே பாரத் பெட்ரோலியம் மறைமலை நகர். தேங்க்ஃபுல்ண்ணா. காடு தான் நார்மல். ஓகே, பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த பெட்ரோலே ஒரு 2 பாயிண்ட்டு இருந்துச்சு, மேற்கொண்டு ஒரு 900 ரூபீஸ் போட்டோன்னா டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. பஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட் கிராஸ் பண்ணுறோம், மதனபுரம் அந்த டோல்கேட்டு. ஆனால் இந்த டோல்கேட்டு ஓப்பன் ஆனதே எனக்கு தெரியாதுங்க, இங்கே தான் சுற்றின்னு கிடக்கேன். ஆனால் இந்த டோல்கேட்டு நம்ம கார் கிராஸ் பண்ணையில் மெசேஜ் வந்துச்சு ஒரு தடவை ரெண்டு தடவையோ. இப்போ தான் யோசித்தேன் ஓப்பன் ஆகிடுச்சு போல் டோல்கேட்டு அப்படின்னு. ஆனால் இப்போ தான் டோல்கேட் ஓப்பன் பண்ணி சார்ஜஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ தான் இந்த ரூட்டில் நான் வர்றேன். சிவன் கோயில் ஏதோ செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாரு, ஏதோ திருவிழான்னு நினைக்கிறேன், செம்மையாக டெக்கரேஷன் இருக்குது. சிவா சாமத்தியாக இருக்குது பாரு டெக்கரேஷனு. ஓகே, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தர்சன் டிக்கெட் கொடுத்தாங்க. இங்கே தான் உள்ளே போயிட்டு அப்படியே நல்ல இருக்குது, உள்ளே போனோம்னா உள்ளே டிக்கெட் தராங்க இந்த கவுண்டரில். அங்கே உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் கையில் ஜெராக்ஸ் வச்சுருந்தாங்க. ஜெராக்ஸை பார்த்துட்டு சரி ஓகே உங்களுக்கு ஜெராக்ஸ் தேவைப்படும் போல அப்படின்னு நினச்சேன். அது உள்ளே போய் கேட்டோன்னா மொபைலில் ஃபோட்டோ காப்பி இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்லாட் வந்து 1 மணிக்கு தான். நான் அது இல்லையே மார்னிங் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா 1 மணிக்கு தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீ பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து வண்டி அப்படி ஓரமாக நிப்பாட்டி நம்ம வண்டி இங்கே நிற்கிது பாருங்க, வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, நல்லாயிருக்கு இடமும். ஸோ அங்கே போய் பெட்ஷீட்டை விரிச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நமக்கு அப்படியே இந்த பக்கம் டிக்கெட் டிக்கெட் வாங்கணும் இல்லையா, அதான் நைட்டு நம்ம டைம் ஸ்லாட் போட்டு அந்த இடத்துல உள்ள கூட்டத்தை பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிற கேமராவில் அது பயங்கரமாக இருக்குதுங்க கூட்டம். வந்தால் தான் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாட்டர்டேவே போகணும்னு சொல்லி வந்தோம். செம்ம ரஷ்ஷுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டமாக இருக்குது. ஃப்ரீ தர்சன் டிக்கெட்டுக்கெல்லாம் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் வாங்கும்போதே 1:30-2 மணிக்கு வாங்கும்போதே 1 மணி ஸ்லாட்டு கொடுத்தாங்க, இப்போல்லாம் என்ன டைம் கொடுக்குறாங்கன்னே தெரில, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஓகே, டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக பேக்கெல்லாம் செக் பண்ணாங்க, நம்மளையும் செக் பண்ணாங்க, ஏதாவது ஏடா கூடமாக எடுத்துகிட்டு போகிறோமான்னு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு 23 கிலோமீட்டர் மேலே போக வேண்டியது தான் ஹில்ஸ் ரைடு.